Subscribe my channel and click the bell icon for more videos. Hi friends, welcome to our channel ER Tech and Blogger. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and like பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் வீட்டில் குலாப் ஜாமுன் மேக்ஸிமம் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். வீட்டில் ரைஸ் மீதி ஆகிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் அதிலேயே நம்ம குலாப் ஜாமுன் பண்ணலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரைஸ் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். அப்புறம் மில்க் பவுடர், சுகர், மைதா, சால்ட், இவ்வளோ தான் நமக்கு தேவை. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த ரைஸை நல்லா மை மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். ரைஸ் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ண போகிறோம். கால் டீஸ்பூன் சால்ட். மைதா ஆட் பண்ணலாம். மூணு ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். அதே அளவு மூணு ஸ்பூன் மில்க் பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையாலே மிக்ஸ் பண்ணலாம். சுகர் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். ரைஸ் அரைக்கும் போது தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திக்காக கிடைக்கும். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றணும். இது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மைதாவில் கொஞ்சம் புரட்டிட்டு தனியாக வச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சுக்கோங்க. இது வந்து சுகர் சின்ன சின்ன உருண்டைகளாக தான் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை வந்து சுகர் வாட்டரில் சோக் பண்ணும்போது இன்னும் பெருசாகும். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணலாம். ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்க, ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிறாங்க. இப்போ சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு கப் தண்ணிக்கு ஒரு கப் சுகர் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். சுகர் சிரப் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டைகளை எடுத்து அதில் சோப் பண்ண போடலாம். சுகர் சிரப் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா சோப் பண்ணணும். பையாவாக சோக் ஆகும். ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.